நம்முடைய குலமா நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழக அரசு முழு ஊரடங்கை அறிவித்தது. நான் அறிவித்த பிறகு 3 நாட்களில் 600, 60, 470 குறைஞ்சது. கடந்த 3 நாளாக பழைய நிலைக்கு மேலே போயிட்டே இருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலம், கேரள மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு நோய் பரவல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முழு ஊரடங்கு அறிவித்தாலும் கூட முழுமையாக கடுமையாக நடைமுறைப்படுத்தலைங்கிறது தான் நமக்கு கற்பித்த பாடம். அதனால் இப்போ முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், இப்போ தீர்மானமும் நிறைவேற்றிருக்கிறாங்க. 24ஆம் தேதி முதல் 1 வார காலத்திற்கு ஊரடங்கை கடுமையாக்க வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தியிருக்கிறோம். அதோடு இன்றைக்கி கிராமப்புறங்களில் எங்கே பார்த்தாலும் இந்த பெருந்தொற்று மிகப்பெரிய அச்சத்தையும் பீதியும் உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி பரிசோதனை செய்ய மக்கள் முன்வரலை, வீட்டிலேயே காய்ச்சல்னு முடங்கி இருக்கிறாங்க. அதோட தடுப்பூசியும் போட்டுக்கிறது முன்வரலை, தடுப்பூசியும் பற்றாக்குறை. ஆகவே தமிழக அரசு கிராமப்புறங்களில் இருக்கிற துணை சுகாதார 5000 மக்கள் தொகைக்கு அங்கெல்லாம் மருத்துவ முகாம் நடத்தி விழிப்புணர்வு உண்டாக்கணும். அங்கே எல்லாருக்கும் பரிசோதனை பண்ணணும். பரிசோதனையை அந்த முடிவு ரிசல்ட் வர்றதுக்கு 1 வாரம் ஆனாலும் கிடைக்கிறது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 பரிசோதனை மையங்கள், 3 பரிசோதனை மையங்களை உருவாக்கணும். 24 மணி நேரத்தில் பரிசோதனை முடிவு கிடைக்கணும். அதோட இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கேயும் இந்த கொரோனா தடுப்பு மையத்தை உருவாக்கணும். மாவட்ட மருத்துவமனை, வட்ட மருத்துவமனை எல்லா இடங்களிலேயும் படுக்கைகள் எண்ணிக்கை அதிகரிக்கணும். புதுசாக தற்காலிக மருத்துவ மையத்தை உருவாக்கணும். அதில் கூடுதலாக இன்றைக்கி தேவை அதிகமாக இருக்குது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை அதிக அளவில் நியமிக்கணும்னு சொல்லியும் கேட்டிருக்கிறோம். இதில் தடுப்பூசி குறிப்பாக ஒரு ஆளுக்கு 2 ஊசின்னா நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது 6 கோடி பேருக்கு தடுப்பூசின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஊசியினுடைய விலை 400, அப்போ 2 ஊசி போட்டு 800 ரூபா, செலவெல்லாம் 1000 ரூபா ஆச்சு. அப்போ ஒரு 6 கோடி தடுப்பூசிக்கு 6000 கோடி ரூபா செலவாகும். இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னால் செங்கல்பட்டில் இருக்கிற இந்த தடுப்பூசி மையம், தயாரிப்பு மையம் துவங்கியிருக்காங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அது 200 கோடி 300 கோடி மாநில அரசு ஒதுக்கினாவே அவங்க கையகப்படுத்திக்கிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் தடுப்பூசி துவங்கிடலாம். இது 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ள கிடைக்குன்னு சொல்கிறாங்க. 1000 ரூபா செலவு பண்ணுறத 30 ரூபாய்க்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை துவங்கணும்னு சொல்லியிருக்கோம். இதோட உயிரிழந்தவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கணும். மத்திய பிரதேசம் 1 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காங்க, டெல்லி 50,000 அறிவிச்சிருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டில் 20,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு கிராமத்தில் 15 பேர் இறந்துருக்காங்க, 12 பேர் இறந்துருக்காங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேர் இறந்துருக்கிறாங்க, 2 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சோக நிலை, பரிதாப நிலை இருக்குது. அதனால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபா வழங்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை வச்சுருக்கிறோம். 20,000 பேருக்கு 200 கோடி தான் ஆகும். இது கட்டாயம் முதலமைச்சர் அவர்கள் செய்வாருங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, இன்னைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் உயிரை பணையை வச்சு பணியாற்றாங்க. அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில், தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து அவனை பாராட்டுகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். இதில் தமிழக அரசு கொரோனா பரவலுக்கு முழு நடவடிக்கை எடுக்குது, தீவிர நடவடிக்கை எடுக்குது. அரசியல் கட்சிகளை எல்லாம் ஆதரவு கொடுக்குறோம். ஆனாலும் கூட பொதுமக்களுடைய வரவேற்பும் ஒத்துழைப்பும் அவசியம் இருக்கும். பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியாது, கொரோனாவை ஒழிக்க முடியாது. பொதுமக்கள் பங்களிப்பு கட்டாயம் வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி.